நல்ல மாட்டோட சுத்தமான பால். ஒரு ஊர்ல கிஷோர்ங்கிற பேர் கொண்ட ஒரு ஆளு இருந்தாரு. அவர் வெளிநாட்டில இருந்து இந்தியா வந்த ஒரு ஆளு. அவர் ஒரு நல்ல வேலை செய்யணும்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தாரு. அப்பதான் அவரு மாட்டுப்பால் வியாபாரம் பண்ணணும்னு நினைச்சாரு. ஆனா அதே கிராமத்துல மாட்டுப்பால் விக்கிற நிறைய பால்காரங்க இருந்தாங்க. சில பேர் பால்ல தண்ணிய கலந்து விப்பாங்க, அப்புறம் சில பேர் மாட்டுக்கு இன்ஜெக்ஷன் மூலமா மருந்து கொடுத்து அதிகமான பாலை கறந்து கலப்படமான மோசமான பாலை விப்பாங்க. ஆனா கிஷோர் இவங்க எல்லாரையும் விட வித்தியாசமா யோசிச்சு நல்ல மாட்டோட சுத்தமான பாலை விக்கணும்னு முடிவு பண்ணாரு. ஒரு நாள் ஒரு ஆளு என்ன சொன்னாருன்னா, இங்க பாரு கிஷோர் தம்பி, உங்க பால் உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப சுத்தமா இருக்கு. இந்த மாதிரி பாலை குடிச்சோன்னா நாங்க எல்லாருமே ரொம்ப ஆரோக்கியமா இருப்போம். நீங்க இது போல சுத்தமான பாலை தான் எப்பவுமே விக்கணும். இப்படி பண்ணீங்கன்னா நீங்க சீக்கிரமா ஃபேமஸ் ஆயிடுவீங்க. ரொம்ப நன்றி சித்தப்பா, எனக்கும் இதே எண்ணம் தான். நானே பார்த்துருக்கேன், இந்த கிராமத்து ஜனங்க பால்ல தண்ணிய கலந்து கலப்படம் பண்ணி மோசமான பாலை விக்கிறாங்க. அப்படி பண்ணா லாபம் அதிகமா கிடைக்குமே தவிர எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதே போல கொஞ்ச நாள் நடந்துகிட்டு இருந்துச்சு. ஆனா கிஷோர் என்னதான் சுத்தமான பாலை கொடுத்தாலும் அவர்கிட்ட நிறைய பேர் வாங்க மாட்டாங்க. அந்த விஷயம் ஏன்னு அவருக்கு புரியல. ஒரு நாள் அவரோட ஏரியால எல்லா மாடுகளையும் ஒரு பயங்கரமான நோய் தாக்கிடுச்சு. எல்லா மாடுகளும் மயக்கமடைஞ்சு கீழே விழ ஆரம்பிச்சதுங்க, இல்லைன்னா இறந்துரும். அப்ப டாக்டர் சார் வந்து என்ன சொன்னாருன்னா, இங்க பாருங்கப்பா, உங்களோட ஊர்ல மாடுங்களுக்கு அதிகமான இன்ஜெக்ஷன் கொடுத்ததால இப்படிப்பட்ட நோய் வந்துருச்சு. நீங்க எல்லாரும் இந்த மாதிரியே பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் எல்லா மாடுகளும் செத்து போயிடும், அப்புறம் உங்க இஷ்டம். அப்படி சொல்லிட்டு டாக்டர் அந்த இடத்த விட்டு போயிட்டாரு. அப்புறம் கிஷோர் எல்லா பால்காரங்களையும் ஒன்னா வரவழைச்சு, இங்க பாருங்கப்பா, டாக்டர் சொன்னதை நீங்களும் கேட்டீங்கல்ல, இந்த சமயத்துல என்னோட மாடுங்களை பாருங்க, அதுங்களுக்கு ஒண்ணுமே ஆகல. அதனால நான் சொல்றதை கேளுங்க, உங்களோட மாடுங்களுக்கு இன்ஜெக்ஷன் மூலமா மருந்து கொடுக்கறத நிறுத்துங்க, ஆரோக்கியமான உணவை கொடுங்க, அதை நல்லபடியா பாத்துக்கோங்க. இப்படி செஞ்சீங்கன்னா மாடுங்க ஆரோக்கியமா இருக்கும், அப்புறம் நமக்கு சுத்தமான பாலும் கிடைக்கும், அது மட்டும் இல்லாம பாலும் நிறைய கிடைக்கும். சரிங்க கிஷோர் தம்பி, நீங்க எப்படி சொல்றீங்களோ நாங்களும் அப்படியே செய்யறோம். அப்போதான் கிஷோரோட மைண்ட்ல ஒரு யோசனை தோணுச்சு. எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சுத்தமான பால் விக்கிற ஒரு மாட்டு பண்ணைய ஆரம்பிக்கணும்னு நினைச்சாரு. அதுக்கப்புறம் சிட்ஸ் ஃபார்ம்னு ஒரு பிராண்டோட பேரை வச்சு கம்பெனி ஓபன் பண்ணி சுத்தமான பாலை விற்க ஆரம்பிச்சாரு. சிட்ஸ் ஃபார்மோட பால் சுத்தமானது மட்டும் இல்லை, இதில் ஹார்மோன்ஸ், ஆன்டிபயோட்டிக்ஸ், அப்புறம் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் கூட இதில் இல்லாமல் இருந்துச்சு. அந்த காரணத்தால் கிஷோரோட சிட்ஸ் ஃபார்மோட பால் கிராமத்தில், சிட்டியில், அப்புறம் நாடு முழுக்க ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. அன்னையிலிருந்து அக்கம் பக்கத்துல இருக்கிற கிராமத்து ஜனங்க, சிட்டில இருக்கிற ஜனங்களும் சிட்ஸ் ஃபார்மோட சுத்தமான பாலை குடிச்சு ஆரோக்கியமா இருந்தாங்க. கர்ப்பவதி எலி. முத்தங்கிங்கிற கிராமத்துல ராம்சிங் பீம்சிங்னு ரெண்டு சகோதரர்கள் இருந்தாங்க. அவங்க ரெண்டு பேரும் கோதுமை வியாபாரிங்க. அவங்க கிராமத்துல கோதுமைய வாங்கி ஒரு கோடவுன்ல வைப்பாங்க, அப்புறம் அத நகரத்துக்கு கொண்டு வந்து விற்பாங்க. ராம்சிங்க்கு ஒரு பையன் இருந்தான், அவனோட பேரு பண்டி. பீம்சிங்க்கு ஒரே ஒரு பொண்ணு, பேரு பப்ளி. பண்டியும் பப்ளியும் ரொம்ப நல்ல நண்பர்கள். பண்டி ஒரு எலிய வளர்த்துக்கிட்டு இருந்தான், அதோட பேரு மோனு. ஆனா பப்ளிக்கு ஒரே ஒரு விஷயம்தான் பிடிக்காது, அது என்னன்னா பண்டி வளர்க்கிற மோனு எலி. ஒரு நாள் குடவுன்ல மோனு கோதுமைய சாப்பிடும் போது பப்ளி பாத்துட்டா, அப்புறம் அதை பிடிச்சு பண்டி கிட்ட தூக்கிட்டு வந்தா. இங்க பாத்தியா பண்டி, நீ வளர்த்துட்டு இருக்கிறியே ஒரு எலி, நம்ம குடவுன்ல இருக்கிற கோதுமையை சாப்பிடுது, இதனால நமக்கு எவ்வளவு நஷ்டம் ஏற்படும் தெரியுமா? ஐயோ பப்ளி, அது எவ்வளவு சின்னதா இருக்கு, அது என்ன நஷ்டப்படுத்துற போது, அதை விட்டுடு. பண்டி அப்படி சொன்னதுமே பப்ளி கோமா போயிட்டா. ஒரு நாள் பண்டியும் பப்ளியும் விளையாடிக்கிட்டு இருந்தாங்க, அப்பதான் மோனு அங்க வந்துச்சு. பண்டி என்ன, பண்டி என்ன, காலையில இருந்து என் வயிறு எல்லாம் ஒரே வழியா இருக்கு, அது என்னன்னு கொஞ்சம் பாரு. ஏய் மோனு, உனக்கு என்னதான் ஆச்சு? இப்பவே நான் உன்னை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறேன். டாக்டர் அதை செக் பண்ணி பார்த்துட்டு என்ன சொன்னாருன்னா, அது கர்ப்பவதியா இருக்குன்னு சொன்னாரு. மோனுவை பத்திரமா பாத்துக்க சொன்னாரு. இந்த விஷயத்த பப்ளி கிட்ட பண்டி சொன்னதும் அவளுக்கு இன்னும் வெறுப்பாயிடுச்சு. அப்ப பப்ளி என்ன யோசிச்சானா, இந்த ஒரு எலியால எவ்வளவு நஷ்டம் ஏற்படுது, இதுக்கு நாலு குட்டி எலி பறந்துச்சுன்னா குடவுன் மொத்தமும் எலி கூட்டமாயிடும்,
அப்புறம் இந்த பண்டி அதையும் வளர்க்க ஆரம்பிச்சிருவான். நாம தான் ஏதாவது பண்ணணும். அப்படி யோசிச்சுட்டு பப்ளி அன்னைக்கு ராத்திரியே மோனுவை ஒரு கூண்டுக்குள்ள அடைச்சி ரொம்ப தூரத்துல இருக்கிற காட்டுக்குள்ள போய் விட்டுட்டு திரும்ப வந்துட்டா. பண்டி காலையில எழுந்து பார்த்தப்ப மோனு அங்க காணும். ரொம்ப கவலையோட அவன் பப்ளி கிட்ட கேட்டான். ஆனா பப்ளி எதுவுமே சொல்லல. பாவம் மோனு காட்டுக்குள்ள தடுமாறி தடுமாறி எதுவும் குடிக்காம எதுவும் சாப்பிடாம ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சது. மிருகங்கள் கிட்ட இருந்து தப்பிச்சு ஒரு இடத்துல போய் விழுந்துச்சு. இன்னொரு பக்கம் கிராமத்துல பசங்களை கிட்னப் பண்ற ஒருத்தன் பண்டியையும் பப்ளியையும் பார்த்தான். அப்புறம் அவங்களை கிட்னப் பண்றதுக்காக ஒரு வலையையும் ரெடி பண்ணான். அதுக்கப்புறம் போயிட்டான். பண்டியும் பப்ளியும் விளையாடிக்கிட்டு இருக்கும் போது அந்த வலையில மாட்டிக்கிட்டாங்க. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, எங்களை காப்பாத்துங்க, யாராவது இருக்கீங்களா, காப்பாத்துங்க. அப்ப பப்ளி என்ன சொன்னான்னா, பண்டி என்ன மன்னிச்சிடு, இப்படி எல்லாம் நடக்கிறதுக்கு காரணம் நான் தான். எனக்கு தெரியும், நான் தான் மோனுவை கொண்டு போய் காட்டுல விட்டுட்டு வந்தேன். அதனாலதான் இப்ப நாம பிரச்சனையில மாட்டிக்கிட்டோம். என்ன மன்னிச்சிடு பண்டி. பண்டியோட குரலை கேட்டதும் காட்டுல இருந்த மோனு அவங்க கிட்ட வந்து சேர்ந்துருச்சு. பண்டி பப்ளி ரெண்டு பேரும் சிக்கி கொண்டத பார்த்து உடனே மொத்த வலையையும் அது கடிச்சது. அப்புறம் பண்டியும் பப்ளியும் வெளிய வந்து மோனுவுக்கு நன்றிய சொன்னாங்க. அதுக்கப்புறம் பப்ளி என்ன சொன்னான்னா, மோனு என்ன மன்னிச்சிடு, நான் உன் விஷயத்துல ரொம்ப அநியாயம் பண்ணிட்டேன். நான் உன்னை ரொம்ப தப்பா நினைச்சிட்டேன் மோனு. அதுக்கப்புறம் பண்டியும் பப்ளியும் மோனுவை நல்ல விதமா பாத்துக்கிட்டாங்க, ரொம்ப கவனமா பாத்துக்கிட்டாங்க. அப்புறம் கொஞ்ச நாள்லயே மோனு மூணு குட்டி எலிகளை பெத்தெடுத்துச்சு. அப்புறம் சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சது. பறக்குற தங்க கழுத. ரஞ்சன்பூருங்கிற கிராமத்துல சூரஜ்ங்கிற பேர்ல ஒரு ஆள் இருந்தான். அவன் தன்னோட மனைவி தன் குழந்தை கூட இருந்தான். அவனுக்கு மாந்தோப்பு இருந்துச்சு. அந்த தோப்புல நிறைய மாமரங்கள் இருந்தது. அதுல வர்றது சுவையான மாம்பழம். ஏன்னா சூரஜ் அந்த மரங்களுக்கு எப்பவுமே கெமிக்கல் யூஸ் பண்ணதே கிடையாது. அதனால சூரஜோட மாந்தோப்புல விளையிற மாம்பழம் ரொம்ப சுவையா இருக்கும். ஒரு தடவை அவன் தன்னோட மரத்துல மாம்பழங்கள் காணாம போறத கவனிச்சான். அதனால அவன் அப்போ என்ன யோசிச்சான்னா, அட, என் மரத்துல இருந்து மாம்பழங்கள் காணாம போய்கிட்டு இருக்கு. அதனால இன்னைக்கு ராத்திரி வந்து நான் இங்கேயே காவல் காக்க போறேன். ராத்திரி சூரஜ் ஒரு மரத்துக்கு பின்னாடி மறைஞ்சிருந்து பார்த்தான். அப்ப அவ அதிர்ச்சி அடைஞ்சான். ஒரு பறக்குற தங்க கழுத அந்த இடத்துக்கு வந்துச்சு. அங்க வந்து அந்த மாமரத்துல இருந்து மாம்பழத்தை சாப்பிட்டு இருந்தது. அதை பார்த்ததும் முதல்ல சூரஜ் பயந்துட்டான். ஆனா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவனோட மைண்ட்ல ஒரு யோசனை வந்தது. இந்த பறக்குற தங்க கழுத எங்கிருந்து வருதுன்னு நான் கண்டிப்பா யோசிச்சு பார்க்கணும். அதனால நான் இதோட வாலை புடிச்சுக்கிட்டு அது கூடவே போயிடுறேன். சூரஜ் மெதுவா பின்னாடி வந்து கழுதையோட வாலை புடிச்சுக்கிட்டான். அதுக்கப்புறம் அது கூட பறந்து போனான். கொஞ்ச தூரம் பறந்ததுக்கு அப்புறம் கழுதையும் சூரஜும் ஒரு அற்புதமான இடத்துக்கு வந்தாங்க. அங்க எல்லாமே தங்கத்துல இருந்தது. அதை பார்த்து பேராசையில சூரஜ் ஒரு தட்டுல சில தங்க கற்களை எடுத்துக்கிட்டான். அப்புறம் கழுத மறுபடியும் அங்கிருந்து பறக்கும் போது உடனே அவன் அதோட வாலை புடிச்சுக்கிட்டு எல்லா தங்கத்தோடையும் மறுபடியும் சூரஜ் தன்னோட தோட்டத்துக்கு வந்து சேர்ந்தான். வீட்டுக்கு போய் எல்லா விஷயத்தையும் சொன்னான். அப்ப அவனோட மனைவி, அட, என்னங்க நீங்க அங்க இவ்வளவு தங்கம் இருக்குன்னா நாம மறுபடியும் அங்க போகணும் இல்லையா? அந்த இடத்துக்கு போய் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தங்கத்தை கொண்டு வருவோம். நாம கோடீஸ்வரனா ஆகணும்ல. அதுக்கு சூரஜ் சரின்னு ஒத்துக்கிட்டான். மறுநாள் ராத்திரி சூரஜோட மனைவி அவனோட பையன் அந்த மாந்தோப்புக்கு போய் மறைஞ்சுகிட்டாங்க. அந்த தங்க கழுத வரவுக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த கழுத அந்த இடத்துக்கு வந்த போது சூரஜ் மெதுவா போய் அதோட வாலை புடிச்சுக்கிட்டான். அப்புறம் அவனோட மனைவி சூரஜோட காலை புடிச்சுக்கிட்டா. அப்புறம் அவங்க பையன் அம்மாவோட காலை புடிச்சுக்கிட்டான். அப்புறம் கழுதையோட சேர்ந்து பறக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா அப்படி போயிட்டு இருக்கும் போது நடுவுல அவனோட மனைவி என்ன சொன்னாங்கன்னா, என்னங்க இங்க பாருங்க, என் கைய ரொம்ப வலிக்குது, இன்னும் எவ்வளவு தூரம் போகணும்? அட, நீ கொஞ்சம் பேசாமாரு. கொஞ்ச தூரத்துக்கு அப்புறம் அவனோட பையன் என்ன சொன்னான்னா, அப்பா, எனக்கு உடனே சூசு போகணும். போகட்டுமா? யாரோட தலையிலயாவது விழுந்துருச்சுனா? எல்லாருக்கும் கிறுக்கு பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். என்னோட உயிரை வாங்காதீங்க. உனக்கும் உன் பிள்ளைக்கும் ஒன்னு கொடுக்க போறேன் பாரு, சும்மா இருங்க. இப்படி சொல்லிட்டு சூரஜ் மறந்து போய் தன்னோட கைய விட்டுட்டான். அப்புறம் எல்லாரும் போய் ஒரு குளத்துல விழுந்துட்டாங்க. அப்ப கழுத பறந்து வந்து என்ன சொல்லிச்சுன்னா, இங்க பாரு சூரஜ், முதலும் ரெண்டாவது வாட்டியும் நீ என் வாழை புடிச்சுக்கிட்டு என் பின்னாடி வந்துகிட்டு இருக்கிற விஷயம் எனக்கும் நல்லா தெரியும். ஆனா இப்ப பாத்தியா, உன்னோட பேராசை உன்னை ஏமாத்திருச்சு. உன்கிட்ட இருக்கிறத வச்சு சந்தோஷமாயிரு.
உன்னோட வாழ்க்கையும் நல்லா இருக்கும் அப்படி சொல்லிட்டு கழுதை அங்கிருந்து போயிடுச்சு.